வணக்கம். இன்றைக்கு மூன்று விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். டாக் பேண்ட் இன் சைனா, சீனாவின் சில்லறை ஆர்மி, அடுத்ததாக அமெரிக்க தேர்தலில் சீனாவின் திட்டம் என்ன, சீனாவில் நாய்களை தடை செய்திருக்கிறார்களா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நாய்களை தடை செய்தது உண்மை. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்களை பண்ணை அமைத்து வளர்த்து அதை கறிக்காக அனுப்புவதை சமீபத்தில் தடை செய்தது. நாய் என்பது வந்து ஒரு செல்ல பிராணி, அது வளர்ப்பு பிராணி. அதை வந்து ஒரு கறிக்காக நம்ம வந்து ஒரு பண்ணைகளாக அந்த கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தது. அதனால வந்து நாய்கறியை சாப்பிடாம சீனர்கள் விட்டுட்டாங்களா அப்படின்னா, அப்படி இல்லை. அவர்கள் வந்து திருட்டுத்தனமாக திருட்டு சந்தைகள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு ரிப்போர்ட் வருது. அதுதான் இப்போ மேட்ரா அப்படின்னு அப்படி இல்லை. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு சீனர் சமூக வலைதளத்தில் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தார். அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது சின்ன நாய்க்குட்டிகள் ஒரு ரோட்டு ஓரத்தில் அனாதையாக நின்று கொண்டிருந்தது. அதனை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, அது அப்படியே அனாதையாக சுற்றிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை பெட்டியில் அந்த நாய்க்குட்டிகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அவர் ஒரு நாய்ப்பிரியர், நாய்கள் மேலே அக்கறை கொண்டவர். அவர் ஒரு பிளாகிங் வச்சிருக்கிறாரு. அந்த பிளாகிங்ல என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பீகிள் டாக் விக்டிம்ஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாகிங்ல இதை பற்றி பேசிவிட்டு, வெய்போ அப்படிங்கிற ஒரு சீன ட்விட்டர் போன்ற ஒரு சமூக வலைதளம் இருக்குது, அதில் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த அட்டை பெட்டிகளோட அந்த டாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நாய்க்குட்டிகளை வந்து அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு, இந்த அனாதையாக்கப்பட்ட நாய்களை தத்தெடுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். யாராவது எடுத்துகிட்டு போவாங்க, தத்தெடுத்துருப்பாங்க, இந்த நாய்கள் நல்லா வளரும்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு சீன அரசாங்கத்திடமிருந்து ஒரு ஒழுங்குமுறை நோட்டீஸ் வந்தது. அவர் இனிமேல் வெய்போ சேட்டில் இந்த பதிவும் போடக்கூடாது என்று தடை வந்தது. அது மட்டுமல்லாமல், இப்படி போட்ட இந்த பதிவை நீக்கிவிட்டோம், இனிமேலும் நீங்கள் அதை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியலை, ஒரு நாய்க்குட்டி கொண்டு போய் போட்டதுக்கு எதற்காக நம்மளுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வெய்போல எதுவுமே அவரால் எதுவுமே பண்ண முடியலை. அவர் பிளாகிங் வைத்திருக்காரு இல்லையா. பிளாகிங் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சமூக வலைதளத்தில் நமது கருத்துக்களை பதிவிடுவதற்கான ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு பேஜஸ் கொடுப்பாங்க. அதில் நமது கருத்துக்களை வந்து அதிகமாக வார்த்தைகளை கொண்டு அதில் வந்து கட்டுரைகளாக நம்ம வெளியிடலாம். அந்த பிளாகிங்கில் இந்த நோட்டீஸை போட்டு, இந்த நோட்டீஸ் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நான் ஒரு நல்ல காரியத்திற்காக நான் ஒரு பதிவை போட்டேன், எனக்கு ஒழுங்குமுறை நோட்டீஸ் கொடுத்துருக்குது, என்னை வெய்போல இனிமேல் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தடை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டாங்க. அதற்கு யாருக்குமே என்னன்னு தெரியல, ஆனால் ஒருவர் மட்டும் அதற்கு பதில் அளித்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு வரி தான் போட்டீங்க, ஆனால் அந்த ஒரு வரியில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை வந்து கம்யூனிச ஆட்சியில் நடக்கும் சீனாவில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வார்த்தை. அந்த வார்த்தை எதுன்னா, அனாதையாக்கப்பட்ட இந்த நாய்களை தத்தெடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் அந்த நாய்கள் அப்படிங்கிற வார்த்தை சீனாவில் ஒற்றுக்கொள்ளப்படாத வார்த்தை. எதற்காக அப்படின்னு பார்த்தா, 1921 கம்யூனிச கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் கம்யூனிசத்தை பிடிக்காதவர்கள் ஒரு குரூப் இருந்தாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் கூடி கம்யூனிச சித்தாந்தங்களை பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி அவர்களை அவமதிப்பாக பேசுவது வழக்கம். இந்த வார்த்தையை கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்கிறது என்றால், மதிப்பு குறைச்சலான ஒரு வார்த்தையாக பார்க்கிறது. இன்றைக்கும் மூத்த தலைமுறை, நடுத்தர வயதினர் இந்த வார்த்தைகளை கேட்டால் அவர்களுக்கு ஒரு ரெண்டு கோபம் வந்துவிடும். இதை அறியாத சீனாவினுடைய இளைய தலைமுறை இந்த மாதிரி பதிவிட்டு ஒழுங்குமுறை நோட்டீஸ் வந்து இப்போ வெய்போவை யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழலில் மாட்டியிருக்கிறார். சரி, இந்த வார்த்தைகள் மட்டும்தான் பயன்படுத்த முடியாதா அப்படின்னா, சீனர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட சொற்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் மிக முக்கியமானது கம்யூனிசத்துடன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாங்கி, பேண்டிட் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம். டாங்கி என்றால் உங்களுக்கு தெரியும் கழுதை, பேண்டிட் என்றால் கொள்ளைக்காரன். இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. சமூக வலைதளத்தில் சீனாவை குறித்து, சீன கம்யூனிஸ்ட் குறித்து எந்த ஒரு வார்த்தைகளும் வரக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக சீன அரசு இருக்கும். சீனா இந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று எப்படி சொல்கிறதோ, அதே போல இந்தந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அது ஆணித்தரமாக சொல்கிறது. சீனா மறைமுகமாக நிறைய போரை அது மேற்கொண்டு வருகிறது. தன்னுடைய எல்லைப்புறத்தில் இருக்கும் நாடுகளுடன் இருக்கின்ற மோதல்கள், பொருளாதார ஏகாதிபத்தியத்திற்கான ஒரு போர், ஊகானில் வந்து வைரஸ்களோட போர், அது மட்டுமல்லாமல் தன் நாட்டு மக்களுடனேயே ஒரு போரில் ஈடுபட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அது பிரச்சார போர். எதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எதை மக்கள் பேச வேண்டும், எதை மக்கள் பதிவிட வேண்டும் என்பதில் மிகுந்த குறியாக இருக்கிறது சீன கம்யூனிச அரசு. இதற்காக ஒரு துறையையே அது ஏற்படுத்தியிருக்கிறது. 1921 கம்யூனிசம் சீனாவில் கிளர்த்து எழுந்தது. அந்த உருவான அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1924 இந்த புரபகாண்டா டிபார்ட்மெண்ட்டை அவங்க உருவாக்கினார்கள். இந்த சென்ட்ரல் புரபகாண்டா டிபார்ட்மெண்ட்டில் 4 பிரிவுகளில்
சீன அதிபரின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த சீனாவில் மட்டுமல்ல சீனாவிற்கு வெளியே எந்த நாடுகளிலும் இருக்கின்ற சீனாவை பற்றிய தகவல்களை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த சீன புரபகாண்டா அந்த துறையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கு பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதில் முதல் பிரிவு பிரிண்ட் மீடியாங்கிறாங்க, அடுத்தது ப்ராட்காஸ்டிங், புக் பப்ளிஷிங், அடுத்தது இன்டர்நெட். பிரிண்ட் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பத்திரிகைகள் வரும், மேகசின்ஸ் வரும், அதிலெல்லாம் சீனாவை பற்றி என்ன வர வேண்டும் என்பதை இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அடுத்தது ப்ராட்காஸ்டிங். ப்ராட்காஸ்டிங்கும் போது அதில் வந்து ரேடியோவும் வருது, டெலிவிஷனும் வருது. டெலிவிஷன் சேனல்களில் என்ன கொடுக்கணும், என்ன வரணும் என்பதில் வந்து அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ரேடியோக்களில் என்ன ப்ரோக்ராம் வரணும், எப்படி வர வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். புக் பப்ளிஷிங் அப்படின்னு இருக்கும்போது சீனாவை பற்றிய புத்தகங்கள், சீனாவை பற்றிய விமர்சனங்கள் புத்தகங்கள் என்று எதுவாக இருந்தாலும் பப்ளிஷ் பண்ணப்பட்டால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த துறை கட்டுப்படுத்துகிறது. இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் என்ன வரணும், ஏது வரணும் அப்படிங்கிறத இவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். இதற்காக அவர்கள் ஒரு ஆர்மியை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த ஆர்மிக்கு 50 சென்ட் ஆர்மி, அது ரொம்ப பாப்புலரான பெயர் இது. இந்த 50 சென்ட் ஆர்மியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரச்சாரங்களை வந்து கொண்டு சேர்க்கிறது, அவர்களுடைய கொள்கைகள், சாதனைகள், அந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சீன அதிபர் மற்றும் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரையும் பற்றியும் நல்ல விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. அது மட்டும்தானா அப்படின்னா, அது மட்டுமல்ல, அதற்கும் மேலாக அவர்கள் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் இவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். ஒரு நாள் வந்த உடனேவே அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த அசைன்மெண்ட் படி அவர்கள் வந்து ஒரு விவாதத்தை தொடங்கி வைக்கலாம். ஒருவர் கம்யூனிஸ்ட் கொள்கையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இல்லை எதிராகவோ ஒரு கருத்தை போட்டிருந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்னா, அந்த கருத்திற்கு விளக்கம் அளிப்பார்கள், அந்த கருத்து தவறென்று நிரூபிக்க முயல்வார்கள், அந்த கருத்தை வந்து அவரே பதிவை நீக்கிவிட்டு போகும்படியான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள். இதுக்கு வந்து யார் வந்து ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் தான் இதற்கு ஹெட். அவர்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்கப்படும், அவர்களின் கீழ் இவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு பதிவுக்கும் 50 சென்ட் அவர்களுக்கு ரெமுனரேஷன் வழங்கப்படுகிறது. சீனா மிகப்பெரிய நாடு, சீனாவினோட மக்கள் தொகை மிக அதிகம். இந்த ஆர்மியில் மொத்தம் 1 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் 40 லட்சம் பேர் கல்லூரிகள் அண்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்கள், மிச்சம் 60 லட்சம் பேர் சாதாரண குடிமக்களாக வேலைக்கு செல்பவர்கள். இவர்கள் வந்து வேலைக்கு செல்வது மாதிரியே போவார்கள், போய் உட்கார்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டுகளில் இந்த பதிவுகளை பதிவேற்றம் செய்து இது மீம்ஸை வந்து கிரியேட் பண்ணி பண்ணுறது, இது எல்லாமே அவர்கள் செய்வார்கள். இந்த 1 கோடி பேர் தான் அந்த சமூக வலைதளங்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் யூத் விங் ஒன்று இருக்கிறது, அதில் வந்து 14 வயதிலிருந்து 28 வயது வரைக்குமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சியில் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டு இருப்பவர்கள் 89 லட்சம் பேர்கள். இவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேட்டஸ்ட்டாக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே மீம்ஸு, அந்த வந்து ட்ராலிங்கு எல்லாமே பண்ணி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கிறார்கள். இந்த 50 சென்ட் ஆர்மியை பற்றி இப்போ என்னத்துக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி அமெரிக்கன் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இப்போது செய்யாதீர்கள். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் உறவு வந்து சிதைந்து போயிருக்கிறது. அமெரிக்கா சீன வணிக நிறுவனங்களின் மீதும் சீன அதிகாரிகளின் மீதும் தடைகளை விதிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த சமயத்தில் நம்ம மேலும் மேலும் அவர்களுக்கு அந்த ஆன்டி அமெரிக்கன் விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 50 சென்ட் ஆர்மிக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 50 சென்ட் ஆர்மி ஒவ்வொரு பதிவுக்கும் 50 சென்ட் வாங்குது இல்லையா, அவர்களுக்கும் வந்து விலைவாசி ஏறும், அது மட்டும் இல்லாமல் எக்கானமிக்கு வந்து அவங்களுக்கும் குறையிறது கூறுறதை பற்றி எல்லாம் இம்பேக்ட் இருக்கும் இல்லையா. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டு இருக்கிறது. அதற்காக 70 சென்ட்டாக மாட்டியிருக்கிறார்கள். சரி, அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருந்தார். அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி தான் பேசி கொண்டிருந்தார். எல்லாருமே வந்து இருக்காங்க, இவர் வந்து நின்று பேசுகிறாரு. பேசின ஒரு சில நிமிடங்களில் அவருடைய பர்சனல் பாடி கார்டு வந்துட்டு அவர் உடனே அங்கிருந்து எதுவுமே சொல்லலை, வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டார். என்ன பண்ணுறதுனே தெரியல, பிரஸ்காரங்களுக்கும் ஒன்றுமே புரியலை. என்ன நடக்குது, எதுக்காக இவர் டக்குன்னு வந்து இடைமறித்து உள்ளார அழைச்சிட்டு போயிட்டாங்க. வீடியோவில் பாருங்கள், அவர்கள் கூட இருக்கிற ட்ரம்ப்போட வந்து நிர்வாகத்தில் உதவியாக இருக்கிற எல்லா அதிகாரிகளும் அவர் பின்னாடியே ஓடி போயிட்டாங்க உள்ளார. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகும்போது ஒரு 10 நிமிடங்கள் கழித்து ட்ரம்ப் வெளில வராங்க. வெளில வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளை மாளிகை வளாகத்துக்கு வெளியில் ஒரு கன் ஷூட் நடந்துச்சு, அதனால் வந்து என்னை வந்து பாதுகாப்புக்காக அழைத்து போனார்கள். காலங்காலமாக இந்த பூமி ரொம்ப ஆபத்தானதாக தான் இருக்கிறது, ஆனால் நான் இந்த சீக்ரெட் சர்வீஸ் பீப்புள் மூலமாக நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறேன். இதனால் எனக்கு வந்து ரொம்ப ஜோல்ட் ஆகலை, ஆனாலும் வந்து இது ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டை நடத்தியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தேர்தலை சந்திக்க இன்னும் 100 நாட்களே இருக்கிறது.
இந்த கோவிடை காரணமாக காட்டி கொஞ்சம் தேர்தலை தள்ளி போடலாமான்னு கூட அவர் யோசித்தார். ஆனாலுமே அமெரிக்காவில் தேர்தல் முஸ்தீபுகள் தொடங்க ஆரம்பித்து விட்டன. இந்த சமயத்தில் இரண்டு பேர் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக இந்த அரசியல் களத்தில் பார்க்க வேண்டியது. முதல் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் பிரையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, வரும் நவம்பர் மாதத்தில் நடைபெறப்போகும் அமெரிக்க தேர்தலுக்கான உள்கட்டமைப்புகளை சீனாவோட சேர்ந்து ஒரு சிலர் அதை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தலாம் என்று தெரிய வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். சீனாவோட சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது யார் அவர் மெயினாக குறிப்பிடுறாருன்னா, ஈரானை குறிப்பிடுகிறார். அதற்கப்புறம் ரஷ்யாவிலிருந்தும் ஒரு சைபர் அட்டாக் வரலாம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒருத்தர்ட்டேந்து வந்தது. அதுதான் மிக முக்கியமானது. இதில் அமெரிக்காவின் தேசிய எதிர்ப்புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு மையத்தின் இயக்குனர் வில்லியம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ட்ரம்ப் மறுதேர்தலில் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சீனா ரொம்ப ரொம்ப ஆசைப்படுது. என்ன காரணம்னா, ட்ரம்ப் இப்படி தான் அப்படின்னு எந்த விதத்திலும் கணிக்க முடியவில்லை என்று சீனா கருதுகிறது. அத்தோட சீனாவை குறித்த அமெரிக்கன் கொள்கைகளில் மாற்றங்கள் அதற்கு தேவைப்படுகிறது. அமெரிக்காவில் இருக்கும் சீனாவோட சப்போர்ட்ல இயங்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பிரமுகர்களுக்கு சப்போர்ட் செய்வதை ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. சீனாவை அமெரிக்கா மிக கடுமையாக விமர்சிப்பதை குறைக்க வேண்டும், ட்ரம்ப் மறுதேர்தலில் ஜெயிக்கக்கூடாது என்பதில் வந்து மிக குறியாக சீனா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அத்துடன் இதையெல்லாம் எப்படியாவது செய்தாக வேண்டும் என்று அமெரிக்க தேர்தலில் ஜனாதிபதி ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிடும் ஜோ பைடனை நேரடியாக ஆதரிக்க சீனா தயாராகியிருக்கிறது. இன்னொரு புறம் ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜோ பைடனை ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைக்குது, ட்ரம்ப் தான் திரும்ப வரணும்னு நினைக்குது. ட்ரம்ப் திரும்ப வரணும்னா ட்ரம்ப் மேலே ரஷ்யாவுக்கு ஏதாவது ரொம்ப பிரியமா அப்படின்னா, இல்லவே இல்லை, இவரை விட அவர் பரவாயில்ல அப்படின்னு நினைக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒபாமாவோட நிர்வாகத்தில் ஜோ பைடன் வந்து துணை ஜனாதிபதியாக இருந்தார். அப்போது ரஷ்யாவில் புதினுக்கு எதிராக இருப்பாங்க இல்லையா விமர்சகர்கள், அந்த மற்றவங்களை வந்து இவர் வந்து தூண்டி விட்டார், அவர்களுக்கு ஆதரவு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் மேலே ரஷ்ய அதிபர் புதினுக்கு எப்பொழுதுமே ஒரு கோபம் உண்டு. அப்படிப்பட்ட ஜோ பைடன் வந்து திரும்ப அமெரிக்காவோட ஒரு ஜனாதிபதியாக வந்து உட்கார்ந்தார்னா என்ன நடக்கும் அப்படின்னு ரஷ்ய அதிபருக்கு தெரியும். இது தேவையில்லாத ஒரு விஷயமா அவர் நினைக்கிறார். அதுக்கு பதில ட்ரம்ப்பையே அவர் திரும்ப கொண்டு வந்துட்டா இதுக்கு பெட்டர் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2016 வந்து தேர்தலுக்கு நிற்கிறாரு. அவரை எதிர்த்து வந்து கிளாரி கிளின்டன் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டியில் இருக்கும் பொழுது ரஷ்யாவுடைய ஹேக்கர்ஸும் அவங்களோட ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ண அந்த சைபர் அட்டாக்னால தான் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சார்னும் சொல்லப்படுகிறது. அது எப்படி அப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாரி கிளின்டனுடைய பர்சனல் இமெயிலு, அஃபிஷியல் இமெயிலு, இது எல்லாத்திலிருந்தும் சில மெயில்களை இவர்கள் ஹேக் பண்ணி எடுத்து அதை வந்து வெளியிட்டு அது கசிந்ததுனால மக்களுடைய மனப்பான்மை மாறி ட்ரம்ப்புக்கு ஓட்டளித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த தேர்தலிலும் ஏதாவது செய்து ட்ரம்ப்பை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா தீவிரமாக நினைத்து கொண்டிருக்கிறது. ஈரான் தன் பங்குக்கு அமெரிக்க சமூக வலைதளங்களில் ட்ரம்ப்பை குறித்து விமர்சனங்களை வைக்கணும், ட்ரம்ப்பை எப்படியாவது தோற்கடிக்கணும், ஏதாவது சைபர் அட்டாக் அதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசித்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிடும் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் வந்து சீனாவின் மேலே ரொம்ப சாஃப்டான ஒரு கொள்கையை தான் கொண்டு வருவேன், நான் இது போல் ரொம்ப கடினமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஜோ பைடனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களானால் என்ன ஆகும், அமெரிக்காவை சீனா சொந்தம் கொண்டாடும், அமெரிக்கர்கள் அனைவரும் சீன மொழியை கற்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளில் வித்தியாசத்தை காட்டக்கூடியவை ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அமெரிக்க சீனர்களின் வாக்குகள், அடுத்தது அமெரிக்க இந்தியர்களின் வாக்குகள். இவை வந்து மேஜராக ஒரு பிளே பண்ணும். அடுத்து அமெரிக்க ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்பதை சீனாவும் ரஷ்யாவும் என்று இரண்டு சக்திகள் தீர்மானிக்க இருக்கின்றன. அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது 100 நாட்களுக்கு பிறகு வெளிச்சத்திற்கு வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அமெரிக்க தேர்தல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். நன்றி.